ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கார்த்திகை தீப திருவிழா விளக்கேற்ற வேண்டிய நேரத்தை பற்றியும் கார்த்திகை தீப விரத முறையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதமும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த திருக்கார்த்திகை நாளில் தான் இல்லங்களிலும் கோவில்களிலும் தீபங்களை ஏற்றி மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். இதை தான் தீப திருநாளும் சொல்கிறோம். கார்த்திகை மாதத்தில் வர்ற கார்த்திகை நாள் ஏனைய கார்த்திகை நாட்களில் விடவும் விமர்சனமாக கொண்டாடுறோம். கார்த்திகை தீப திருநாளில் மாலை வேளையில் வீடுகளில் வெளிப்புறங்களில் வீட்டோட முற்றத்திலையும் விளக்கேற்றி கொண்டாடுறோம். கார்த்திகை தீப திருநாள் நம்ம வீட்டில் உள்ள இருளை அகற்றி ஒளிமயமான வாழ்வை கொடுக்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கார்த்திகை தீப திருநாளை விரதம் இருந்து வழிபட்டா வளமான வாழ்வை பெறலாம். விரத முறை. கார்த்திகை தீப விரதத்தை பரணி நட்சத்திரத்தில் துவங்கணும். பரணி நட்சத்திரத்து அன்னைக்கு ஒருவேளை மட்டுமே உணவு சாப்பிடுங்க. பக்கத்தில் இருக்க சிவன் அல்லது முருகன் கோயிலுக்கு சென்று விரதத்தை தொடங்குங்க. இரவு சக்கரை போடாத பால், இனிப்பு குறைவான பழங்கள் இதெல்லாம் சாப்பிடுங்க. மறுநாள் கார்த்திகை திருநாளில் அதிகாலை எழுந்து நீராடி இறைவனை வணங்குங்க. சிவ துதிகளையோ அல்லது முருகன் துதிகளையோ சொல்லுங்க. தெரியாதவங்க ஓம் நம சிவாயா அப்படின்னு 12 முறை சொல்லுங்க. மாலை வேளையில திருவண்ணாமலை தீபம் ஏற்றிய உடனே கடவுளை மனமுருகி வேண்டிக்கிட்டு சிறிது பழச்சாறு அருந்தி விரதத்தை முடியுங்க. ஆனா அன்னைக்கு அரிசி உணவு உண்ணக்கூடாது. பால், ஜவ்வரிசி, கஞ்சி, பயத்தம் பருப்பு கஞ்சி இதெல்லாம் சாப்பிடலாம். பலன்கள். திருக்கார்த்திகை விரதம் இருந்தா துன்பங்கள் நீங்கி தீப ஒளி போல் வாழ்க்கை பிரகாசிக்கும். இந்த விரதம் மேற்கொண்டால் குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும். கார்த்திகை விரதத்தை தொடர்ந்து 12 ஆண்டுகள் கடைபிடிங்க, எண்ணியவை எல்லாமே நடக்கும். விளக்கேற்ற வேண்டிய நேரம். கார்த்திகை தீபத்தன்று மாலை வேளையில 5.5 மணிக்கு மேல் வீட்டில் விளக்கேத்துங்க. வாசனையுள்ள மலர்களை தொடுத்து அதை இறைவனுக்கு சமர்ப்பிங்க. கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏற்ற உகந்த நாள்தான். தினமும் விளக்கேற்ற முடியாதவங்க துவாதசி, சதுர்த்தி மற்றும் பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக விளக்கேத்துங்க. எத்தனை பேர் கார்த்திகை தீபம் அன்னைக்கெல்லாம் விரதம் இருந்திருக்கீங்க? எண்ணிய காரியமெல்லாம் நிறைவேறியிருக்கா அப்படின்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.